கடந்த வாரம் பரபரப்பை ஏற்படுத்திய சினிமா செய்திகளின் தொகுப்பு சினிமா பார்வையில். முதலில் தலைப்பு செய்திகள். வரம் கொடுத்த உலகநாயகன், களத்தில் இறங்கிய லோகேஷ். பல லட்சத்திற்கு ஏலம் போன ஏஆர் ரஹ்மானின் உடை. வெளியான அவதார் பாகம் இரண்டின் ட்ரெய்லர் குறித்த அப்டேட். சிம்பு ஹன்சிகா நடிப்பில் உருவாகியிருக்கும் படத்தின் ரிலீஸ் திகதி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். உலகநாயகன் விக்ரம் படத்தினை எடுக்க வாய்ப்பு கொடுத்ததால் விஜய் படத்தினை கைவிட்ட சுவாரஸ்யமான தகவலை இயக்குனர் லோகேஷ் பகிர்ந்துள்ளார். நடிகர் விஜயின் தளபதி 67 படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கப் போவதாக இணையத்தில் தகவல்கள் வெளியாகி வருகின்றது. அஜித்தின் AK-61 படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பே AK-62 படம் பற்றிய அறிவிப்பை லைகா வெளியிட்டுள்ளது. அதேபோல விஜயின் தளபதி 67 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தளபதி 67 படம் குறித்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கருத்து வெளியிட்டுள்ளார். பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. தயாரிப்பு நிறுவனம்தான் அது பற்றி முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். ஒருவேளை இந்த படம் உறுதியானால் அனைத்தும் முடிவான பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை மற்றொரு சுவாரஸ்யமான தகவலையும் பகிர்ந்திருக்கிறார். மாஸ்டர் படப்பிடிப்பின் போதே விஜயிடம் ஒரு கதை சொல்லி ஓகே வாங்கிவிட்டாராம். ஆனால் அந்த படத்தினை எடுப்பதற்கு முன்னர் உலகநாயகன் விக்ரம் படத்தை இயக்கும் வாய்ப்பை கொடுத்து விட்டாராம். உலகநாயகனை முன்னுதாரணமாக வைத்தே படம் எடுத்து வந்த லோகேஷிற்கு அவரை வைத்தே படம் எடுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும்? உடனே எல்லா வேலைகளையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு விக்ரம் படப்பிடிப்பில் இறங்கிவிட்டாராம். இந்த தகவல் தற்போது வைரலாகி வருகின்றது. நம்மவரின் விக்ரம் படம் June 3 ரிலீஸ் ஆக உள்ளது. அதற்கான வேலைகள் இறுதிக்கட்டத்தில் இருக்கின்றது. நடிகர் விஜயும் தற்போது தளபதி 66 படத்தில் கவனம் செலுத்த துவங்கிவிட்டார். விக்ரம் படப்பிடிப்புகளும் முழுமையாக முடிந்துவிட்டதால் தற்போது தளபதி 67 படத்திற்கு திரைக்கதை உருவாக்கி வருகின்றாராம். அது மட்டுமில்லை, விக்ரம் படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த பேச்சுக்களும் அடிபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானின் உடையை பல லட்சம் கொடுத்து ஒருவர் வாங்கியுள்ள தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்திய நாட்டுப்புற மெல்லிசையை மேற்கத்தேய இசையுடன் இணைத்து பாமரனையும் ஆட்டம் போட வைத்த இசைக்கலைஞர் ஏஆர் ரஹ்மான். ரோஜா படத்தின் மூலம் தனது பயணத்தை தொடங்கியவர் இப்போதும் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வருகிறார். கடந்த 2009 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்று ஆஸ்கார் நாயகனாக உருவெடுத்தார். இந்த விருதின் மூலம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் பெருமைப்படுத்தினார். சினிமா துறையில் 27 வருடங்களுக்கு மேலாக தன்னிகரில்லா இசையமைப்பாளராக வலம் வருகிறார். இந்த நிலையில் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானின் ஆடையை ஒருவர் 675,000 ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். ராஜஸ்தான் காஸ்மோ கிளப் அறக்கட்டளையின் 28வது நிறுவனத்தின விழா ஆழ்வார்பேட்டை மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. இதில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் 1 லட்சம் ரூபாயை வழங்கினார். இதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் ஆடை வாங்க உதவும் திட்டத்தின் கீழ் ஏஆர் ரஹ்மான் அணிந்திருந்த ஆடையும் ஏலம் விடப்பட்டது. இதில் அவர் அணிந்திருந்த ஆடை 675,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் நல்லுள்ளம் படைத்த ஒருவர்தான் இந்த ஆடையை ஏலத்தில் வாங்கியுள்ளார். அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது. அவதார் பாகம் 2 படத்தின் ட்ரெய்லர் வரும் மே மாதம் வெளியாக உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2009 ஹாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம்தான் அவதார். இந்த படம் சுமார் 285 கோடி அமெரிக்க டாலரை வசூலித்து உலகில் அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனையை படைத்திருந்தது. இந்த படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை அடுத்து 2016 அவதார் படத்தின் 2 பாகம் குறித்த அறிவிப்பு வெளியானது. இந்த படத்தை 5 பாகங்கள் கொண்ட தொகுப்பாக எடுக்கப் போவதாகவும் ஒவ்வொன்றும் 2 வருட இடைவெளியில் ரிலீஸ் ஆகும் எனவும் ஜேம்ஸ் கேமரூன் அறிவித்தார். இந்த நிலையில் 2020 அவதார் பாகம் 2 படப்பிடிப்பு முழுவதும் முடிந்துவிட்டதாக இயக்குனர் அறிவித்திருந்தார். மேலும் 2022 படம் வெளியாகும் எனவும் அறிவிப்பை படக்குழுவினர் வெளியிட்டிருந்தனர். இதையடுத்து இப்போது படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் பற்றிய
முக்கிய அறிவிப்பு வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த படத்தின் ட்ரெய்லர் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் திகதி அன்று வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி உலகமெங்கும் உள்ள சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. எனினும் இது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை படக்குழுவினர் வெளியிடவில்லை. படக்குழுவினர் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை வெளியிடும் வரை காத்திருக்கலாம். நடிகர் சிம்பு மற்றும் ஹன்சிகா நடிப்பில் உருவாகி வரும் மகா படத்தின் ரிலீஸ் திகதியை படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். நடிகை ஹன்சிகாவின் 50வது படம்தான் மகா. இந்த படத்தில் நடிகர் சிம்பு முக்கிய கதாபாத்திரத்திலும் ஸ்ரீகாந்த் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். ஜிப்ரான் இசையமைத்துள்ள இந்த படத்தின் படப்பிடிப்புகள் முடிந்து தற்போது ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. மகா படம் நீண்ட காலமாக உருவாகி வருகிறது. படம் தாமதமாக காரணம் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகா படம் ஏப்ரல் 28ஆம் திகதி தியேட்டரில் வெளியாக உள்ளது. இதனை படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். இதனால் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் அடுத்த வாரம் புதிய காணொளியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.